ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்கே அக்வா. நான் சசி பேசுகிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டாபிக் வந்து நம்ம கோரல் ரீஃபை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதாவது பவளப்பாறைகள் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா கோரல் ரீஃப் வந்து பேன் பண்ணி வச்சிருக்காங்க. எதுக்காக வந்து இந்தியாவில் வந்து பேன் பண்ணி வச்சிருக்காங்க? ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபாரினில் மட்டும் எப்படி லீகலாக வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி நீங்கள் நம்ம ஃபுல்லாக பேச போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் கடைசியாக கவனமாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கடல்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயம் வந்து இந்த பவளப்பாறைகள் தான். ஸோ பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக் கலர்ஸில், யூனிக் பேட்டர்ன்ஸில் வந்து இருக்கும். ஸோ சிம்பிளாக சொல்ல போனால் இது வந்து ஒரு கடல் கார்டன் கூட சொல்லுவாங்க இந்த பவளப்பாறைகளை. ஸோ எப்படி வந்து நிலத்தில் வந்து இந்த சிகப்பு நிலம், இந்த பாலைவனம், இந்த குளிர் மலைப்பிரதேசம், ஸோ இந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்டாக இருக்கு இல்லையா? ஸோ அதே மாதிரியே வந்து கடல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கடல் காடு, அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லாமல் வெட்ட வெளியாக வந்து வெறும் தண்ணி மட்டும் இருக்கும். ஸோ அந்த மாதிரியும் வந்து கடலில் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சீவீடு வந்து நிறையா, அங்கங்கே கடல் தாவரங்கள்லாம் நிறைய ஒரு பக்கம் வந்து இருக்கும். ஸோ இப்போ நம்ம ரீஃபை பற்றி பேசலாம். இப்போ ரீஃப்ன்றது வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸில், நல்லா கலர்ஸில், யூனிக் பேட்டர்ன்ஸில் வந்து இருக்கும். உதாரணத்துக்கு குடம் மாதிரி இருக்கும், தேன்கூடு மாதிரி இருக்கும், அங்கங்கே வந்து தட்டுக்கள் மாதிரிலாம் வந்து இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் ஷேப்பில் வந்து சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி கோரல் ரீஃப் எல்லாமே வந்து பசிபிக் பெருங்கடல் அந்த இந்தியன் ஓஷன் அந்த நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ராமேஸ்வரம். ஸோ இந்த மாதிரி சைடில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதிக லெவலில் வந்து இந்த மாதிரி ரீஃப் எல்லாமே வந்து இருக்குது இன்னமும். ஆனால் இதெல்லாமே வந்து கவர்மெண்ட் வந்து பாதுகாத்து வச்சிருக்காங்க. ஸோ யாருமே வந்து அந்த பக்கம் வந்து போக முடியாது. ஸோ அந்தளவுக்கு வந்து இது பண்ணி வச்சுருக்காங்க, பேன் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது இந்த பவளப்பாறைகள் வந்து வளர்றதுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சம் என்னமோ தான் வந்து வளரும். ஸோ ரொம்ப கம்மியான அளவில் தான் வளரும், ரொம்ப பெருசாக வளராது. ஸோ எப்படி வளரும் அப்படின்னா வந்து பாலிப்ஸ்னு சொல்கிற ஒரு மில்லியன் பில்லியன் கணக்கில் வந்து பாக்டீரியா எல்லாமே வந்து ஒன்று சேர்ந்து கால்சியம், தண்ணியில் கால்சியம் வந்து பைகார்பனேட்டாக மாற்றி, ஸோ அப்படியே அப்சர்வ் பண்ணி அப்படியே செடிமெண்ட் மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி ஆரம்பிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 2 இன்ச்னால் வந்து இவ்வளோ தான் வந்து வளரும். ஸோ ரொம்ப ஒரு பெரிய விஷயம் இவ்வளோ வளர்றதே வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அது வந்து ஒரு வெறும் சுண்ணாம்பு தான், ஆக்சுவலாக சுண்ணாம்பு தான். ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ போரஸ் எல்லாமே வந்து ஓரளவுக்கு இருக்கும். ஸோ அந்த போரஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பாக்டீரியாஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நிறைய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதுக்கு மேலே தான் வந்து சின்ன சின்ன ஃப்ளவர்ஸ் மாதிரிலாம் வந்து கோரல்ஸ் இருக்கும். சாஃப்ட் கோரல்ஸ், எல்பிஎஸ், எஸ்பிஎஸ் சொல்லுவாங்களா, ஸோ அந்த மாதிரி கோரல்ஸ் எல்லாமே மேலே இருக்கும். ஸோ இந்த இதை வந்து நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னாலும் வந்து இதை நம்பி இருக்கிற சில ஃபிஷ், சில ஃபிஷ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அழிஞ்சே போயிடும். ஆக்சுவலாக வந்து இந்த ரீஃபை நம்பி, ஸோ நிறையா ஃபிஷ் எல்லாமே வந்து இந்த ரீஃபை நம்பி தான் இருக்குது. உதாரணத்துக்கு அதுங்க வந்து வாழ்கிறதுக்கும், அதுங்களை வந்து தன்னத்தான வந்து காத்துக்கிறதுக்கும், அதுக்கப்புறம் வந்து ப்ரீடிங் டைமில் வந்து எக் லே பண்ணாலும், அதாவது குட்டி போட்டாலுமே வந்து ஒரு ப்ராப்பரான ஃபீடிங் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரீஃப் கோரல் கிட்டேருந்து தான் வரும். ஸோ எல்லா கோரல்ஸுமே பார்த்திங்கன்னா மைக்ரோ அந்த மாதிரி நிறையா மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி தான் வந்து மீன்களும். ஸோ அதை நம்பி இருக்கிற வாழ்வாதாரங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அழிஞ்சிரும் அப்படின்றதுனால தான் வந்து இது கவர்மெண்ட் வந்து அவங்க கண்ட்ரோல் எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ கைஸ், இந்த ரீஃப் மட்டும் பேண்ட் கிடையாது, அண்ட் தென் ஒரு சில ஃபிஷஸும் வந்து பேண்ட் தான். அதாவது சீ ஹார்ஸு, ஹெல்மெட் கிராப்ஸு, ஸ்னெயில்ஸு, ஸோ இந்த மாதிரி வந்து சில ஃபிஷஸ் எல்லாமே வந்து பேண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து எதுவுமே வந்து ட்ரேடிங் வந்து பண்ண மாட்டாங்க. ஆனால் இன்கேஸ் நீங்கள் வந்து பீச் வாக் போகும்போது ஏதாச்சும் ஒன்று கிடச்சிது அப்படின்னா வந்து நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வரலாம். அதாவது சின்ன ஸ்னெயில் மாதிரி ஏதாவது கிடச்சிது அப்படின்னா வந்து நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வரலாம். அப்படி நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் பட் எங்கேயுமே ட்ரேடிங் பண்ண மாட்டாங்க. இன்கேஸ் நீங்கள் மார்னிங் வந்து பீச் வாக் போகிறீங்க, ஸ்டார் ஃபிஷ் அந்த மாதிரி ஏதாவது கரையில் இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம், அதெல்லாம் வந்து ஒரு பிரச்சனை இல்லை. அண்ட் தென் சில ஃபிஷர்மேன் இருக்காங்க இல்லையா, மீன் பிடிக்கிறாங்க இல்லையா, ஸோ அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில டர்ட்டில் அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் ஏதாவது மாட்டிச்சு அப்படின்னா கூடமே வந்து அவங்க திருப்பி தண்ணியிலே போட்டுருவாங்க. சங்கு அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் ஏதாவது வந்தால் கூட திருப்பி தண்ணியிலே போட்டுருவாங்க. சம்டைம்ஸ் அவங்களோட அந்த நங்கூரம் இருக்குது இல்லையா, ஸோ அதில் கூட வந்து கோரல் வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் வந்து எடுத்துகிட்டு வரும். ஸோ அப்படியே எடுத்துகிட்டு வந்தாலும் திருப்பி தண்ணியிலே போட்டுருவாங்க. ஸோ அதெல்லாமே வந்து அவங்களே வந்து எடுக்க மாட்டாங்க. கோரல் ரீஃப்லாம் வந்து தண்ணியில் வந்து இருக்கிறதுனால வந்து சுனாமியும் கடல் கொந்தளிப்பும் அது வந்து நல்ல தடுப்பு செவராக இருக்குது அப்படின்ற மாதிரியும் நிறைய ரிசர்ச்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து இதனால தான் வந்து பேண்டு. ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து பண்ணேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபாரினில் வந்து எப்படி வந்து இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஃபாரினில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து உள்ளே டைவ் பண்ணி, சீ உள்ளே வந்து டைவ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா வந்து பாதி ரீஃப், அதாவது முழுசாக வளர்ந்துருக்க ரீஃபில் வந்து பார்த்தீங்கன்னா பாதி ரீஃபை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ராக் பண்ணுவாங்க. தனியாக வந்து செப்பரேட்டாக வந்து ஒரு பாக்ஸ் டேக் மாதிரி போட்டு அதுக்காக வந்து லட்சக்கணக்கில் செலவு பண்ணுவாங்க. அவங்க வந்து செலவு பண்ணுறதுக்கு அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. ஃபாரின் கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் மில்லியன் பில்லியன் கணக்கில் வந்து டாலர்ஸ் எல்லாம் செலவு பண்ணி பயங்கர ஸ்பெக்ட்ரம் லைட்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. யூஸ் பண்ணி ஃப்ராக் பண்ணுவாங்க, அதாவது அவங்க கட் பண்ணி க்ரோ பண்ணுவாங்க, க்ரோ பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து சேல் பண்ணுவாங்க. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து இதனால தான் வந்து அந்த இடத்துல வந்து பாசிபிளாக இருக்குது. ஆனால் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வந்து பாசிபிளான விஷயமே கிடையாது. அதே மாதிரி நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் கோரல்லாம் வந்து வச்சிருக்கதே வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். மரீன் வைக்கிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஸோ கோரல் வரப்போ வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எங்கேயோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து ஆர்டிஃபிஷியல் ராக் இருக்கு இல்லையா, ஸோ அதை வச்சு வந்து நம்ம ஈஸியாக வந்து மரீன் அகாடமி செட் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ ரொம்ப சிம்பிளான விஷயம் இது வந்து. இவ்வளோ நல்ல விஷயமா இது வந்து கடலில் இருந்தாலுமே வந்து இது ஒரு நல்ல விஷயமா இருக்கிறதுனால வந்து இது வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து பேன் பண்ணி வச்சிருக்கிறது வந்து ஒரு நல்ல ரீசன் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒருத்தர் வந்து சுட்டி காட்டப்படுறாரு. ஸோ அந்த வீடியோ வந்து பாருங்கள்.
குளிருக்கும் உயிரினம் யார் அனைத்தையும் உங்களுக்கு சொல்லுவேன். ஒரு செல் உயிரினம், பல செல் உயிரினம், பஞ்சு பஞ்சு உயிரினம், குடியுடல் உயிரினம், உருவத்தை உயிரினம், ஒட்டி வாழ் உயிரினம், கணிப்பால் உயிரினம், நட்சத்திர உயிரினம், எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. இப்ப அடுத்து பாடம் போட்டிங்க, மாசி முதல் பவள பாறை பல வகை உயிரினம், வெட்டி பாருங்க, தொட்டு பாருங்க, ஆராய்ச்சிகள் பண்ணி பாருங்க. இதோ பெரிய பள்ளத்துக்கு வந்தாச்சு. சரி பசங்களா, எல்லாரும் நல்லா சுத்தி பாருங்க, ஆனா கண்காணாம போயிடாதீங்க. இது உலகில் தோன்றிய முதல் உயிரினம் பாத்தீங்களா. இந்த வகை உயிரினம் வெறும் ஆக்சிஜனை வச்சு ஸ்டார்ச் தயாரிக்கும். நினைக்கிறவங்க என் சேனல் வந்து ஃபுல்லா கம்ப்ளீட்டா வந்து பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ், டேக் கேர் அண்ட் பை பை.